श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणी न्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं शिष्टतापूर्णमग्र्यं श्रेष्ठ श्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्त्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनिन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसिरुहभृङ्गराजम् त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रमन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुज श्रीयोगीन्द्रगुरुत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यवदं स युग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयोनिधिं संश्रये श्रीमान्वेङ्कटनाचार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ந்தனோ பகிளேமந்தராத் விஸ்வகுப்தயே சக உதேயிவான் சாத்வதாம் குலே அதாவது தசமஸ்கம்னு ஸ்ரீமத் பாகவதத்தில் பத்தாவது கேண்டோ அதாவது தசமஸ்கந்தத்தில் முப்பத்தி ஓராவது அத்தியாயம் வந்து கோபிகா கீதம்னு சொல்லக்கூடிய கோபிகைகள் அந்த ஸ்ரீ கிருஷ்ணனான அந்த ஒரு ஆச்சரியமான அந்த பகவானோட அனுபவத்தோட சேர்ந்து இருந்து அப்புறம் பகவானை பிரிஞ்சதுனால பாடக்கூடிய பாடல் தான் இந்த கோபிகா கீதம் இந்த கோபிகா கீதத்துல நாலாவது ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமா ஆரம்பிக்கிறது காயமலர் நிறவா கருமுகில் போலு ரூவா அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறா மாதிரி எம்பெருமானை பார்த்து முன்னாடி நீர் என்ன சொன்னீர் நான் யசோதையனுடைய குமாரன்னு சொல்லி தானே இந்த ஜன பூமியில் நீர் இருக்கீர் அதாவது இந்த பிருந்தாவனத்தில் எங்கள் கூட இருக்கீர் எங்களுக்கு நன்னா தெரியும் நீர் ஜன பூமியில் இருக்கிறது அதாவது இந்த கோபிகைகளுக்காகவோ இந்த பூமியில் அவதரித்தது வந்து அந்த யசோதைக்காகவோ மாத்திரம் கிடையாது நகலு கோபிகா நந்தனோ பவான் அகில தேகினாம் அந்தராத்மதிற்கு அதாவது நீர் அவதரித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கோ இந்த யசோதை கூப்பிட்டு யசோதை வந்து அவ பிரார்த்திச்சு அவளுக்காக தேவள் அவதரிச்சதா அப்படின்னா இல்லை சில பேர் அப்படி கூட சொல்றா ஆனா அப்படி இல்லை அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விகனசார்த்திதோ விஸ்வகுப்தையே இந்த லோகத்தை காக்கும் பொருட்டு பிரம்மாவுனால பிரார்த்திக்கப்பட்டு தேவள் அவதரிச்சது அப்படின்றா அதாவது இந்த பத்தாவது இதுல வந்து தசமஸ்கந்தத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் வந்து முதல் அத்தியாயம் முடிந்து ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது அத்தியாயத்தில் பெருமாள் வந்து இந்த தேவகி கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பிரம்மாவினால் ஸ்துதிக்கப்படுறார் என்னவா ஸ்துதிக்கப்படுறார் அப்படின்னா மத்யாஸ்வக்ச ப நிறிம்ஹவராக ஹம்ச ராஜன்யவிப் பிரவிபுதேஷு கிருதாவதார துவம்பாசினஸ்திரி புவனஞ்ச யசாதுனேஷ பாரம் புவோஹர யதூத்தம வந்தனம் தே அப்படின்னு பிரம்மா வந்து பெருமாளை பார்த்து ஸ்துதி பண்ற என்ன ஸ்துதி அப்படின்னா ஈஷ ஈஸ்வரனே ஈஸ்வரனேன்னா என்ன அர்த்தம் எங்கள் எல்லாரையும் நியமிக்கக்கூடியவனே அத்தனை தேவர்களும் எம்பெருமானுக்கு வந்து சரீர பூத்தமானவர்கள் தேவர்கள் மத்திரம் இல்லை அதாவது அறிவுள்ள வஸ்துக்கள் அறிவுள்ளா அறிவில்லாத வஸ்துக்கள்னு சேத்தன அச்சேத்தனம் இரண்டும் பெருமாளுக்கு உடம்பாக இருக்குது பெருமாள் அவைகளுக்கு என்னவாக இருக்கான் அப்படின்னா அகில நாம் அந்தராத்மதிருக்கு பெருமாள் தான் அவைகளுக்கு அந்தராத்மாவாக இருக்கான் அவைகளுக்கெல்லாம் நியமிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கான் அவைகளெல்லாம் தாங்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கானாம் அவைகள்னால வரக்கூடிய அந்த பல அதாவது அவைகள்னால் அந்த கைங்கரியத்தை ஏற்றுண்டு பலனை அடையக்கூடியவனாக இருக்கானான் அதனால தான் அவன் அந்தராத்மா இதை வேதத்தில் சொல்லும்பொழுது கூட அந்த சர்வா ஆத்மா அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் இருக்கு பெருமாள் வந்து எல்லாத்தையும் நியமிக்கக்கூடிய அனை அதாவது ஆழ்வார் சாய்க்கிறார் இல்லையா கரந்தெங்கும் பரந்துளன் இவை உண்ட கரணே அப்படின்னு உளனெனில் உளன் அவன் உருவம் இவ்வருவுகள் உளன் அலனெனில் அவன் அருவம் இவ்வருவுகள் உளனென இளனென இவை குண உடைமையில் உளனிறு தகமையோடு ஒழிவிலன் பறந்தே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறாரு இல்லையோ அதாவது நீங்கள் பகவானை வந்து இந்த ரூபத்தில் இருக்கான்னு சொல்றோ இல்லையோ ஆமா அந்த ரூபத்தில் இருக்கான் இப்போ பல ரூபம் இல்லாத வஸ்துக்கள் இருக்கே அதாவது பல வஸ்துக்கள் இருக்கும் பொழுது வஸ்துக்கள் தோறும் நிறைந்து இருக்கிறதும் அவன் தான் அப்போ ரெண்டு விதமாகவும் அவன்தான் இருக்கான் அதாவது நீங்கள் கோவிலில் வச்சு பெருமாள் வந்து சங்க சக்கரதாரியா வரதராஜ பெருமாளா தேவநாயகனா இன்னும் பல கிருஷ்ணன் அழகிய கோபால கிருஷ்ணனா பெருமாள் சதுர்புஜ கிருஷ்ணனா அதே மாதிரி தவழர கிருஷ்ணரா சேவிக்கிறாள் இதெல்லாமும் பெருமாளுடைய ரூபங்கள் தான் அது மாத்திரம்தான் பெருமாளோட ரூபமானா இல்லை பெருமாள் எல்லா அவற்றிலும் நீக்கமர நிறந்து இருக்கான் அதை தான் வந்து கோபிகைகள் சொல்றா அகில தேஹினாம் அந்தராத்மா அந்தராத்மதிருக்கு அப்படின்னு சொல்றா சரி அதுக்கு முன்னாடி என்ன சொன்னா கோபிகைகள் அப்படின்னா தேவல் எதுக்காக அவதரிச்சுது அப்படின்னா ஏதோ தேவைக்கு வந்து கேட்டுண்டா யசோதை கேட்டுண்டா அதுக்காக மாத்திரம்தான் நீர் கேவல யசோத மகனா மாத்திரம்தான் அவதரித்தீரா கேவலம்னா சம்ஸ்கிருதத்துல கேவலம்னா மட்டும்னு அர்த்தம் யசோதைக்காக மட்டுமே அவதரித்தீரா கிடையாது கிடையாது எல்லா ஜீவன்களையும் காக்கும் பொருட்டே உம்முடைய அவதாரம் இருந்தது அது கூட நீரா அவதரிக்கல யார் கேட்டா சதுர்முகனான பிரம்மா பிரம்மாவனால கேட்கப்பட்டு தேவள் அவதரிச்சுது அப்படின்னா இத பிரம்மா வந்து இரண்டாவது அத்தியாயத்துல இந்த தசமஸ்கந்தத்துல சொல்றார் என்ன அப்படின்னா மத்ஸ்யாஸ்வ கச்சப நிருசிம்ஹ வராஹ ஹம்ச முதல்ல மத்ஸ்யா அவதாரம் எடுத்தீர் ஹயக்ரீவா அவதாரம் எடுத்தீர் கச்சபம்னு கூர்மா அவதாரம் எடுத்தீர் நிருசிம்ஹாவதாரம் எடுத்தீர் வராஹா அவதாரம் எடுத்தீர் அதே மாதிரி ஹம்சமா அவதாரம் எடுத்தீர் அதாவது ஹம்சாவதாரம்னா ஹம் இன்னும் பல ப ப ஹம்சமாகவும் அவதாரம் எடுத்தார் இன்னும் பரப்பல பரசுராமாதி அவதாரங்கள் ராம அதே மாதிரி விப்ர விபுதேஷுன்னு சொல்கிறதுனால பரசுராம ராம எல் இப்படியெல்லாம் அவதாரம் எடுத்தீர் அதே போல் உபேந்திரனா இந்திரனுக்கு சின்ன தம்பியாக அவதாரம் எடுத்து இந்திரனுடைய சோகத்தையும் தீர்த்தீர் திருவிக்கிரமனாயி இப்படி கிருதாபதா இப்படி பல அவதாரங்கள் தங்களால் எடுக்கப்பட்டது இப்போ என்ன அப்படின்னா திரிபுவனம் இந்த மூன்று உலகங்களையும் காக்கும் பொருட்டு பாரம் நம் தேகுலத்துல அதாவது யாதவர்களுக்கு சிறந்தவனாக தேவல் இப்ப அவதாரம் எடுக்கிறது அப்படிப்பட்ட அவதாரம் எடுக்க போற உமக்கு நமஸ்காரங்கள்னு பிரம்மா ஸ்துதி பண்ற அப்ப பெருமானுடைய அவதாரம் எதுக்குன்னு அவதார ரகசியத்தை தெரிந்தவர்கள் கோபிகைகள் பெருமானுடைய அவதாரம் கிருஷ்ணர் வந்து கீதையில் சொல்லும் பொழுது சொல்ற ஜன்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோவேத்தி தத்வதா தியத்வாதேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோர்ஜுன அப்படின்னு கண்ணன் கீதையில சொல்கிறேன் அப்போ பெருமாளுடைய அவதாரம்லாம் ஏதோ இந்த இந்திரஜால வித்த போரி வித்த மாதிரி இல்லை அதாவது இந்த ஏ இந்த மேஜிக் மாதிரி ஏமாத்த காரியம் இல்லை பெருமாளுடைய அவதாரங்கள் சில பேர்லாம் அப்படி சொல்கிறா பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் இந்திரஜால வித்தையே போன்றது பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் உண்மை கிடையாது உலகமே உண்மை இல்லைன்றா இதையும் உண்மை இல்லைன்னு சொல்கிறா அப்படி இல்லை கோபிகைகள் உண்மையை அழிந்தவா கோபிகைகள் சாதாரணமானவா அல்ல கோபிகைகள்னா நம்ம என்னவோ நினைக்கிறோம் பாலத்தேயர் வித்துந்தா இடக்கை வளக்கை தெரியாதவா அப்படி இப்படின்னு கோபிகைகள் சாதாரணமானவா அல்ல முன்னாடி ராமாவதாரத்தினுடைய மகர்ஷிகள் தான் இப்போ கோபிகைகளாக வந்திருக்கா அப்போ அந்த கோபிகைகள்லாம் பூர்வ இதில் மகரிஷிகள் பெரிய பெரிய மகர்ஷிகள் காட்டில் பல பலகாலம் தபஸ் பண்ணி இந்த மகர்ஷிகள் அப்ப அந்த மகரிஷிகளுக்கு எம்பெருமான் அதாவது எப்படி விஸ்வாமித்ர பகவான் வந்து பெருமாளை பார்த்த உடனே இவனை பற்றி எனக்கு தெரியும் விய வசிஷ்டருக்கு தெரியும் வசிட்டரை போய் மத்ததை கேட்டுக்கோன்னு தசர்தன்ட்ட சொன்னாரோ அத போல இந்த கோபிகைகள்லாம் பெருமாளுடைய அதாவது நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பிளாக்மெயில் பண்றதுன்ற மாதிரி பெருமாளுடைய அவதார ரகசியத்தை எல்லாம் போட்டு உடைக்கிறான் இங்க மொத்த கோபிகைகளும் தேவல் வந்து சாமானியமானவர் இல்ல ஜென்ம கர்மச்சமே திவ்யம் என்னுடைய பின்னாடி கீதைல கிருஷ்ணரே தான் சொல்ல போற இந்த விஷயத்தை முன்னாடியே கோபிகைகள் சொல்லிட்டா இதெல்லாம் இந்த அவதாரங்கள்லாம் சத்தியமானது அப்படின்னு பின்னாடி பெருமாள் சொல்ல போறார் என்ன அப்படின்னா என்னுடைய அவதாரங்கள்லாம் திவ்யமானது அப்படின்னு கீதையில் உபதேசம் பண்ண போறாரு அதுக்கு முன்னாடியே ரிஷிகளுக்கு தான் எல்லாம் முன்னாடியே தெரியுமே அவர்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் பூர்வ பூர்வத்தை எல்லாத்தையும் முக்காலும் உணர்ந்த முனிவர்கள் தானே அப்படி அவர்கள் அந்த கோபிக்கைகளா வந்த அந்த முனிவர்கள் எல்லாரும் பெருமாளை பிரிந்த துக்கம் துக்கம் தாழல்ல அப்போ இந்த துக்கம் தாளாத பொழுது ஆழ்வார் எப்படி துக்கம் தாழாத பொழுது பெருமாளை பற்றி பொழுது உருகி உருகி மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் மலராள் தனத்துள்ளான் அப்படின்னு உருகி உருகி பெருமாளை பாடுறாரோ அந்த மாதிரி அதே மாதிரி கண்ணன் கடலனை நண்ணும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாராயணமே அப்படின்னு கண்ணன் கடலனையே எல்லாரும் சேவிக்க வேணும்னு ஆழ்வார் எப்படி வந்து அறுதி இடுறாரோ நம்மாழ்வார் போல அதெல்லாம் எங்கே இருந்து ஆழ்வார்கள் இது பண்றாங்க ஸ்ரீமத் பாகவதத்துல அந்த அந்த நாயக்கிகளா இருந்த கோபிகைகள் காண்பித்த தான் ஆழ்வார் அப்படி அப்படியே தங்களுடைய பாசுரங்கள் ஏடுறா அப்படி எல்லா பிராணிகள் இடத்திலும் இருதய கமலத்தில் வா சாட்சி பூத்தராய் இருப்பவரே அப்படின்றா அகில நாம் அந்தராத்மதிக்கு அதாவது எல்லாருடைய பெருமாள் எப்படி இருக்கார் அப்படின்னா அந்தர்யாமியா இருக்கார் அந்தர்யாமினா என்ன அப்படின்னா கரந்த பாலுள் நெய்யே போல வற்றுலெங்கும் கண்டுகொள்ள ஆழ்வார் சாதிச்சாரோ இல்லையோ கரந்த பால்ல நெய் இருக்கானா இருக்கு எங்க இருக்கு உள்ள இருக்கு அது பக்குவமான தெரியும் அந்த மாதிரி பெருமாள் நம்ம உள்ள இருக்காருன்னு சொன்னால் எங்க இருக்கார் காமிங்கோ அப்படின்னா என்ன சர்ஜரியை வச்சு உள்ள வந்து ஹார்ட் பக்கத்தில் இல்லை ஹார்ட் உள்ள பெருமாள் இருக்கார் எப்படி காமிக்கிறது அப்படின்னா மனசு பக்குவமான நிலையில யோகங்களை எல்லாம் பண்ணி சாதிக்க வேண்டியவர் அந்த பரமாத்மா அந்த எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சர்ஜரி பண்ணி தெரிஞ்சிக்க முடியாது அது யோக நிலையினால யோகத்தின் மூலமா தெரிந்து கொள்ள வேண்டியவர் அந்த அந்தராத்மாவான பெருமாள் அதை தான் வந்து ஸ்ரீ பாஷ்யகாரனான ராமானுஸ்வர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகா சாய்க்கிறார் திலதைலவத்து தாரு வன்னிவத்து துர்விவேச்சிரிகுணஸ்வபாவ அதாவது எள்ளுக்குள்ளே இருக்கிற எண்ணெயை போல எம்பெருமான் ஏழ் இருக்கார் அப்படின்னு சொல்றார் இங்க ரொம்ப ஆச்சரியமா அகில தேகினா மந்தராத்மதிக்கு அப்படின்னு சொல்லி தேவள் வந்து காயமலர் நிறவா கருமுகில் போலுருவா இப்படின்னு ஆழ்வார் பெரியாழ்வார் சாதிக்கும் பொழுது ஓ சுந்தர என் சிறுவா அப்படின்னு ஆழ்வார் கூப்பிடுறாரு அந்த பெருமாளான தேவள் வெறும் யசோதைக்கு குழந்தையா அவதரித்தவே இல்லை யசோதை இளஞ்சிங்கம்ன்றது சரிதான் ஆனா யசோதை இளஞ்சிங்கமா மாத்திரம்தான் அவதாரமானா இல்லை தேவளுடைய அவதாரம் பிரம்மா பிரார்த்திச்சு இந்த உலகங்களை எல்லாம் இப்போ சொன்னேனே ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம் இந்த பூமியினுடைய பாரத்தை போக்குறதுக்காக பூமாதேவி வந்து அழும்பொழுது பிரம்மாவினால சேர்ந்து பெருமாள் பார்க்கடல்ல பிரார்த்திக்கப்படுற பெருமாள்கிட்ட எந்த கோரிக்கையா இருந்தாலும் வைக்க வேண்டிய இடம் வந்து பார்க்கடல் தான் யாரும் ஸ்ரீவைகுண்டத்துக்கெல்லாம் போக முடியாது ஸ்ரீவைகுண்டத்துக்கெல்லாம் முக்தி அடைந்தவா போகலாம் நித்தியர்கள் போகலாம் பிரம்மாவெல்லாம் போக முடியாது அதனால்தானா பிரம்மாதினாம் வாங்மனசா கோச்சரே அப்படின்ற ராமானுஷர் அதனால ஸ்ரீவைகுண்டம் என்ன விசிட்டிங் பிளேஸ் எல்லாரும் போயிட்டு இருந்து அப்படியெல்லாம் போக முடியாது அதாவது யாரால முடியும்னா நித்தியர்களால போக முடியும் முக்தர்கள்னால போக முடியும் நித்தியர்கள்னா எப்பவும் பெருமாள் கூடையே இருக்கிறவா அதாவது கருடன் விஸ்வக்சேனர் இவாழெல்லாம் அதே போல் நித் முக்தர்கள்னால் இங்கேருந்து பெருமாளை வந்து ஒரு உபாயத்தினால பெருமாள்கிட்ட வந்து தங்க சரணாகத்தியோ இல்லை பக்தியோகமோ பண்ணி அந்த உபாயத்தின் மூலம் அதாவது எதாவது பெருமாள் சொன்ன ஒரு வழியை கடைப்பிடிச்சு மோட்சத்தை அடைந்தவர்கள் இப்போ எல்லாருமெல்லாம் தேவர்கள்லாம் இப்போ என்ன சுவாமி பண்ணுறா தேவர்கள்லாம் எங்கே போகிறா அப்படின்னா பெருமாள் இங்கே பிர பிரகிருதி மண்டலத்திலேயே பார்க்கடல் அப்படின்னு சொல்கிறாரு அறவத்தமளையினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பல மோத பள்ளி கொள்கின்ற பிரானை பறவைகின்னான் விட்டு சித்தன் அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சாரு அப்படி அந்த அரவிந்த பாவையான மகாலட்சுமி தாயாரோட எழுந்தருளி இருக்கிற திவிதேசமாக இருக்கக்கூடியது திருப்பார்க்கடல் அந்த பார்க்கடல்ல போய் தான் எல்லா விஜாபனமுமே பண்ணுவா எல்லா தேவர்களும் எந்த அவதாரம்னா நீங்க எடுத்து பாருங்கோ எல்லா அவதாரத்திலையும் இந்த விஷயம் தான் இருக்கும் எல்லாரும் பார்க்கடல்ல போய் தான் பெருமாளை சேவிப்பா அப்ப பார்க்கடல்ல போய் நின்ன உடனே அப்ப அசரீரி கேட்டு கவலையாக பட வேண்டாம் பூமியினுடைய பாரத்தை தவிர்க்கிறதுக்காக நாமே எது குலத்தில் அவதரிப்போம்னு பெருமாளை அனுகிரகிச்சார் அதுக்கப்புறம் பிரம்மா பண்ற ஸ்துதியில பிரம்மா பெருமாள் வந்து இதுக்கப்புறம்தான் வந்து பெருமாளை சொல்ல போகிறார் தமத்புதம் பாலகம் அம்புஜய பின்னாடி தான் பெருமாள் அவதரிக்க போகிறார் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி தேவகியினுடைய வயிற்றில் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே பெருமாளை பிரம்மா ஸ்துதி பண்ண அந்த ஸ்துதியை தான் இப்போ நம்ம ஸ்ரீமத் பாகவதத்தில் எடுத்து சேவித்தோம் இப்போ இந்த கோபிகைகளுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா எங்கள் கண்ணால் கண்ட அந்த எம்பெருமான் இப்போ எங்களுக்கு சேவை என்ற வருத்தம் அவர்களுக்கு அது எப்படி இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகர்ணாமிரதத்துல லீலாசுக்கர்ன்ற ஆச்சாரியர் சொல்கிறேன் என்ன அப்படின்னா கிருதமதி சபலாபியாம் லோச்சனாபியாம் சகிருதபி பரிபாத்தும் தேவயம் அப்படின்னாச்சிஷி குவலயதல நீலம் காந்திபூரம் கத நூ கண்ணனுடைய திருக்கண்கள் அவ்வளவு அழகா இருக்கான் அந்த திருக்கண்களோட இருக்கக்கூடிய அந்த கண்ணனை இந்த இந்த இவர்கள்லாம் கோபஸ்திரிகள்லாம் இருக்காளே அவர்கள் அனுபவிச்சு அனுபவிச்சு மீந்தது தானா எல்லாமே இப்ப கண்ணன்னு நம்ம பார்க்கிறோமே இந்த கோப கோகுலத்துல பாக்கிற கண்ணன் யாரு அப்படின்னா கோபிகைகளுடைய கண்ணில் அழகா சின்ன கண்கள்ல அழகழகான கண்கள்ல தாமரை பூத்த கண்கள்ல ஒவ்வொரு கோபிகைகளையும் அனுபவிச்ச அந்த எம்பெருமானம் ஒவ்வொரு கோபிகைகளும் தங்கள் கண்களால அனுபவிச்சு பேலன்ஸ் தானா இந்த கிருஷ்ணர் எவ்வளவு அழகான ஸ்லோகம் பாருங்கோ அதாவது விரஜன மதையோசில் லோச்சனோச்சி சேஷி அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா இவர்கள் கண்களால அப்படியே பருகிறாளாம் ஆழ்வார் எப்படி ஆறப்பருக எனக்காரா வமுதானா ஏன்றாரு அந்த மாதிரி நன்னா தீர நன்னா அடங்க அடங்க கண்களால பருகிற எம்பெருமானா நீங்க உடனே கேட்கலாம் கண்களால எப்படி பருகிறது அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் அனுபவிக்கணும் இந்த விஷயங்கள் எல்லாம் உடனே இதில் இது விஷயமான கேள்வி நமக்கு மனசுல வரக்கூடாது அதாவது தேன் வந்து பாயுது காதி நிலைன்னு சொல்றா நீங்க உடனே காதில் எப்படி தேன் பாயுன்னு நான் யோசிக்கிறேன் அவ்வளவு தேவகானமா இருக்கு கேட்குறதுக்கு அவ்வளவு நன்னா இருக்கு அப்படின்றோமே அதை கண்களுக்கு விருந்தா இருக்காராம் பெருமாள் அந்த பெருமாளை சாப்பிட்டு சாப்பிட்டு கண்களால அந்த மீதமான கிருஷ்ணர் தான் அப்படி அலையறாராம் எல்லா இடத்துலையும் பெருமாள் அப்படி சௌ அதை எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்துட்டு இருக்காரு அந்த கிருஷ்ணர் அப்படி இருக்காராம் ஒரு தடவையாவது இப்போ இப்போ அவர் கேக்குறார் அன்னைக்கு கோபிகைகளுக்கு அந்த மாதிரி ஒரு திருக்காட்சி குடுத்தீர இன்னைக்கு எங்களுக்கு இருக்கீரே குஞ்சூண்டு கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணரா கொஞ்சோண்டு இருப்பீரே அந்த மீதி கிருஷ்ணர் எங்களுக்கு என்னைக்குதான் காட்சி கொடுக்க போறீர்னு அவர் கேட்கிறார் இப்ப ஒண்ணு இல்லை இப்ப எதுக்காக இந்த ஸ்லோகம் சொன்னேன் அப்படின்னா அதே கேள்விதான் இவாளுக்கும் இப்ப சக உதைவான் சாத்வதாம் குலே இப்ப நாங்க உங்ககிட்ட எவ்வளவு பக்தியோட உன்னை கூப்பிட்றோம் இங்கே நடுவில் வான்னு சொல்கிறோம் எங்களுக்காக தேவல் ஒரு நிமிஷம் வரக்கூடாதா இந்த யாதவர் குலத்தினுடைய இந்த இந்த குலத்துக்கே வந்து ஒரு மணியை போல இருக்கக்கூடியவர் இந்த எது குலத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் மணியை போன்றவர் எது குலத்த வாழ்க்கெல்லாம் ஒரு சிரேஷ்டமானவர் எப்படி ராமர் வந்து அந்த அந்த வம்சத்துலேயே ரகு வம்சத்திலேயே பெயர் போனவராக ஆனாரோ அதே போல் இந்த எது குலத்தில் தேவல் அவதரித்து அவ்வளவு முக்கியமான ஒருத்தர் ஏன் முக்கியமானவர் அப்படின்னா என்ன சுவாமி பரமாத்மாவே ஒரு ஆற்றுல குழந்தையா அவத்தரிக்கிறார் அது எவ்வளவு பெரிய விஷயம் அவர் பண்ண காரியங்கள்லாம் ராமராவது ஆத்மா நாம் ஆனுஷம் மண்ணிய ராமம் தசர்தாத்மஜம்னு பெசாத இருந்தார் ஆனா இவர் அப்படி இல்லை பிறக்கும் பொழுதே சதுர்புஜம்ன்ற ரீதியில திரு அவதாரம் பண்ணவர் நான்கு திருக்கைகளோட அவதாரம் என்ன சுவாமி குழந்தை நான்கு திருக்கைகளோடு அவதாரம் பண்ணோன்னே பார்த்து மகிழ்ச்சி அடையரா ஆனா மகிழ்ச்சியோட சேர்ந்த பயம் ஒரு பக்கம் அவர்களுக்கு இந்த கம்சன் என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு உடனே குழந்தைய மறைச்சிக்கோன்னு சொல்லி அப்புறம் பெருமாள் வந்து உருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் உருத்தி மகனாய் உழித்து வளரன்னு நேரா போய் யசோதை பக்கத்துல வளர்றார் தேவக்கியை விட்டு அப்ப அப்படி இவருடைய எல்லா இந்த அவதார ரகசியத்தையும் தெரிஞ்சுன்னு இருக்கா அதனால பாடும் பொழுது பாடுறா நீர் என்ன யசோதைக்காக குழந்தையாவ அவதரிச்சீர் கிடையவே கிடையாது பிரம்மா பிரார்த்திச்சு பிரம்மாவினால் வேண்டப்பட்டு இவ்வுலக அனைத்திலும் இருக்கக்கூடிய பூமியினுடைய பாரம் பூமிக்கு எது பாரம் அப்படின்னா இப்போ நாம் வந்து இந்த திருப்பாவை மாதம் திருப்பாவை மாசத்தில் நாம என்ன சொல்லுவோம் யாருக்கு வந்து ஐயந்து மயந்தும் அறியாத மானிடரே வையம் சுமப்பதும் வம்புன்னு இந்த முப்பது வாசுரம் திருப்பாவை கூட சரியாத பிரகிருத்தி இந்த லோகத்தில் இருக்கே அப்படின்னு நினச்சா அது வம்புன்னு சொல்கிறா அப்படியெல்லாம் மனுஷா இருக்காலே இந்த முப்பது வாசுரம் சாரமாக இருக்கக்கூடிய அதாவது அடியன் தோப்பனவர் சொல்லிகிட்டே இருப்பார் இந்த ஆரஞ்சு பழம் மாதிரி ஆரஞ்சு அப்படின்னு ஆண்டவன் சாய்ச்சாகுண்டா ஆரஞ்சு அப்படின்னா சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி அதாவது முப்பது இந்த ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது இந்த திருப்பாவையானது ரொம்ப மதுரமானது இதை கூட ஒருத்தரால் அனுபவிக்க முடியலன்னா உபனிஷத் அர்த்தங்கள் என்ன இத்திகாசங்களுடைய அர்த்தங்கள் என்ன சர்வ தத்துவங்களுடைய சாரம் என்னன்னு எல்லாத்தையும் ஆண்டாள் பிழிஞ்சு சொல்லியிருக்காளோ இல்லையோ அதப்போல தேவல் எப்படிப்பட்டவர்னா இந்த பூ பாரத்தை எல்லாம் தவிர்க்கறதுக்காக தேவளுடைய அவதாரம்ன்றது இங்கே நடக்கப்பட்டிருக்கு வெறும் ஒருத்தரின் பொருட்டு தேவல் இந்த காரியத்தை எல்லாம் பண்ணலை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்தராத்மாவா எங்கள் மனசுக்குள்ளலாம் இருக்கீரே எங்கள் மனசுக்குள்ள அந்தராத்மாவாக இருக்கீரே உமக்கு எங்களோட வேதனையெல்லாம் புரியவே இல்லையா ஆண்டாள் சொல்கிறாள் இல்லையோ பெண்ணின் வருத்த பெருமான அருகில் பீதக வண்ண வாடை கொண்டு என்னை வாட்டம் தனியே வீசிறே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் மொழியில் சொல்கிறாள் இல்லையோ அதைப்போல் இவனுக்கு நம்மளை நம்மளுடைய கஷ்டமே தெரியலை இவன் பிரிஞ்சாதான் இவனுக்கு கட்டமெல்லாம் இப்போ நம்ம நம்ம நமக்கே ஏதாவது உடம்புல சௌரியம் இல்லாமல் தலைவலியோ இல்லை உடம்பு வலியோ வந்துருத்தோன்னா நம்மளை யாராவது ஏதாவது தொந்தரவு பண்ணா என்ன சொல்லுவோம் உனக்கு என்ன தெரியும் என் வழியெல்லாம் உனக்கு எனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு அந்த மாதிரி கோபிகைகளுக்கு வருத்தமா பெருமாள்கிட்ட எங்களை போல நீ பிரிஞ்சிருந்தாதான்டப்பா உனக்கு தெரியும் உனக்கு என்னைக்கும் பிரிவே கிடையாது எங்களுக்குள்ள எல்லாம் அந்தராத்மாவா இருந்து நீ நன்னா அனுபவிக்கிற ஆனா எங்களுக்கு கண்களுக்கு இலக்காகாம இருக்கியேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாட ஆரம்பிக்கிறா பெருமாள் வந்து எப்படி வந்து நம்மாழ்வா இருக்கு ஆயிரம் வாசரும் முடிஞ்ச உடனே தான் வந்து மோட்சம் கொடுத்து அவர் கேட்டதெல்லாம் கொடுக்க போகிறாரோ அதை போல இவர்கள் இந்த நாலு பா நாலு ஸ்லோகம் சொன்ன உடனே நாலு பாட்டை பாடின உடனே பெருமாள் நிறுத்த இல்லை இவர்களுக்காக இவா இங்கேயே கூப்பிடும்பொழுது பாருங்கோ சக உதைவான் சகே அப்படின்னு ஃப்ரெண்ட் அப்படின்னு கூப்பிடுறா அதாவது உற்ற நண்பன்னா ஒரு கட்டம் வரும் பொழுது காப்பாத்தணும் மூலியம் மித்திரனானவன் அதனால சகா அப்படின்னு கூப்பிடுறா ஆனால் பெருமாள் இதுக்கெல்லாம் இறங்க போறது இல்லை ஏன்னா இவர்கள் வாக்குலேருந்து இன்னும் ஸ்லோகங்கள்லாம் வரணும் அதுக்காக இவர்களுடைய கர்வமெல்லாம் தொலைந்து கர்வமெல்லாம் ஏற்படுறதுன்றது எப்படின்னா நம்ம அது ஒரு 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 க்ஷண நேரத்தில் பெருமாள் நம்ம கூட இருக்கார் இப்போ நமக்கே தோன்றது இல்லையா நம்ம கூட யாராவது பெரிய மனுஷாக பேசினா உங்களுக்கு எந்த காரியம் இருந்தாலும் நான் பண்ணித்தரேன் எனக்கு அவரை நன்னா தெரியும் எனக்கு டிஜிபியை தெரியும் ஐஜியை தெரியும் மினிஸ்டரை தெரியும் அவரை தெரியும் இவரை தெரியும் ஒத்திரியும் தெரியாது நமக்கு அந்த அளவு நமக்கே இருக்கும் பொழுது அவளுக்கு நேராக சாட்சாத்தாக கிருஷ்ணரே இருந்தார் அதனால அவளுக்கே அந்த இது இருந்தது ஏன் அர்ஜுனனுக்கே இல்லையான்னா அர்ஜுனன் சாக்ஷாத்தா பெருமாள் முன்னாடி குதிரையில் தேரோட்டும் பொழுது ரத்தம் ஸ்தாபய மேச்சுத அப்படின்னு ரத்தத்தை கொண்டு நிறுத்து கிருஷ்ணா அப்படின்னு ஆர்டர் பண்ணுற லெவலில் பெருமாள் விதேய நேட்ட பெருமாள் எப்படின்னா எல்லாருக்கும் இறங்கி இறங்கி பழகுவார் அப்படி கோபிகைகளுக்கும் இறங்கி பழகினார் அப்போ அந்த மாதிரி இவர்களுக்கு ஒரு நிலைமை வந்த உடனே இப்படி பாட்டாக அவர்களை பாட வச்சு அவர்களுக்கு அனுகிரகமும் பண்ண போற அதை எல்லாத்தையும் அடுத்த ஸ்லோகங்கள்லையும் அனுபவிப்போம்னு சொல்லிண்டு कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः